ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஐடி ஸ்கேமர் அவங்கள பற்றி தேவையில்லாமலாம் நம்ம வந்து இனிமேல் பேச போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட ஃப்ரெண்டு அந்த ஸ்கேமர்ஸால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கேம் அடிச்சிட்டு இருக்கிறவன் வந்து இன்னும் அடிச்சிட்டே தான் இருப்பான், அடிச்சு கடிக்கவும் போகிறான், பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏமாறுறாக்கள் இருக்க வரைக்கும் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பான். இப்போ நான் சொல்ல போகிற அந்த குட்டி ஸ்டோரியை மட்டும் ஸ்கிப் பண்ணாலும் கேட்டுட்டு போயிருங்க. இந்த வீடியோக்கு லைக் கொண்டு போட்டு போயிருங்க. என்று சொன்னால் அவன்கிட்ட கதையை கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி போயிட்டு கண்ணை ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டே சொல்லுவேன். பேரெலாம் நான் சொல்ல விரும்பல. பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் வந்து ஒரு ஐடி சேலரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறான். ஐடி சேலர்ந்து அந்த டைம் தெரியாது, ஆனால் க்ளோஸாக இருந்திருக்கிறான், க்ளோஸாக இருந்து முடியாத குறவு இவன் வந்து டொபோ பண்ணுறேன்னு சொல்லி அப்படி கேட்குற டைம் அவனும் ஐடி செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு இவன் வந்து கணக்கு ஐடி இவன் வந்து சேல் பண்ணியிருக்கிறான். அவன் ஃப்ரெண்டாக்களுக்கும் 5000-6000 ஐடி அப்படி சேல் பண்ணி கொடுத்து மாறி மாறி விற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. விற்றுட்டு இருந்த டைம் இவன், அதாவது என்னோட ஃப்ரெண்டு என்ன செஞ்சுருக்கிறான், இப்படி அவனோட ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டுட ஃப்ரெண்டுக்கு ஒரு 26000 மேக்ஸிமம் 30000 வைங்க, 26000 ஐடி உண்டு தான், 26000 ஐடி ஒன்றை வாங்கி கொடுக்குறதுக்காக அந்த அவனோட அந்த ஐடி செல்லர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கிறான். அடே, எனக்கு இப்படி ஒரு ஐடி ஒன்று வேணட்டா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சரிடா இந்த ஐடி பார், 26000 அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோடய ஃப்ரெண்டு என்ன செஞ்சுருக்கான், என்னோடய ஃப்ரெண்டுட ஃப்ரெண்டுகிட்ட காசை வாங்கி அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்டுட்டான். அடே, 26000 இந்த அவனுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அனுப்பி முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐடி வரவே இல்லை. இந்த அனுப்புகிறேன், இந்த அனுப்புகிறேன், இந்த அனுப்புறேன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன், ஆனால் ஐடியா கடைசி வரைக்கும் அனுப்பவே இல்லை. இவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணக்கு அட்மின்ஸோட கால் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செஞ்சு கணக்கு பிரச்சனை போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஐடி அவனுக்கு கிடைக்காமலுக்கே போயிட்டுது. அது கூட அவன் நம்பர்லாம் ப்ளாக் பண்ணி இவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிண்டி இருக்கான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்க முடியல, அதோட இவனும் அப்படி கைவிட்டுட்டான். அப்படி சரி போன 26000 அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி போகிறதோட போயிட்டு, அதுக்குற பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஏன்னு சொன்னால், அவனோட ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு காசு இவன் இப்போ கொடுக்கணும். இவனால் தான் இப்போ இந்த 26000 இப்போ அந்த ஸ்கேமர் கைக்கிட்ட போயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட ஃப்ரெண்டுக்கு 26000 எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அவன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓஎல் படிக்கிற பொடியன் தான். ஓயில் படிக்கிற டைம் என்ன செய்கிற, வேலைக்கும் போக முடியாது, ஸ்கூலுக்கும் போகணும். அந்த டைம் அவனுக்கு எக்ஸாம் வேறையா, கேட்டுக்கொள்ளுங்க, அடியாக கேட்டுக்கொள்ளுங்க, அவனுக்கு அந்த டைம் எக்ஸாம் வேறு, பார்த்துக்கொள்ளுங்க. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசும் கொடுக்கணும், வேலைக்கும் போகணும், ஸ்கூலுக்கும் போகணும். அந்த டைம் எக்ஸாம் ஓயில் ஃபைனல் எக்ஸாமும் வந்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட ஃப்ரெண்ட்டை கெஞ்சி பார்க்குறான். அடே, இப்படி என்கிட்ட இப்போ இப்போதைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது, ஆனால் காசு நான் கண்டிப்பாக தந்துடுவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால், காசுக்காக கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன்டா அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணால் ஸ்கூலுக்கும் போகாமலுக்கு, வீட்டுக்கும் போகாமலுக்கு, வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்பாங்க, ஒரு மாதிரி இருக்கிற ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்செட் ஆகிட்டான். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த 26000 காசு எப்படி கொடுக்குறேன்னு தெரியும் அவனுக்கு, என வீட்டுக்கு தெரிஞ்சாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகனு சொல்லி உங்களுக்கே தெரியும் காசு விஷயம். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த ஸ்கேமர்ஸால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் பிரச்சனையாக தான் இருக்கு. அவன் இன்னும் காசு இன்னும் வரைக்கும் கொடுக்கல. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதம் ஆகிட்டு, 6 மாதமாக அவனோட ஃப்ரெண்டு இன்னும் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கணும். என்ன சொன்னால் அவனுக்காகத்தான் இந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுக்காக ஒரு ஐடி வாங்கப்போ இவன் கடைசியில் இப்போ மாட்டி வந்த தலை தான் இப்போ உருண்டுட்டு இருக்குது. 26000 காசுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனோட வாழ்க்கையே இப்போ போயிட்டுன்னு அவன் நேற்று எனக்கு ஃபோன் எடுத்து கதையோ கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனோட கதை சோக கதையை கேட்க எனக்கே ஒரு மாதிரி போயிட்டுது. பார்த்தா அவன் வந்து சொல்கிறான், கத்தாத குறையாக சொல்கிறான், இப்படி ஒருத்தனுக்காக நான் போய் இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு, பண்ணால ஸ்கூல் கூட நான் போவேலாளுக்கு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவனோட படித்தாக்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களாம், அவனால் ஸ்கூலுக்கே போக முடியும். அவனுக்கு இப்போ வேலைக்கு போய் அந்த 26000 காசை கொடுக்கணும், ஆனால் 26000 காசை கொடுக்கணுமா, ஆனால் அவன் வந்து கோர்ஸுக்கும் போகணும்னு சொல்லி அவனுக்கு சின்ன ஆசை இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, காசை கொடுத்தா தான் எதுன்றாலும் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 15000 அப்படி சேர்த்துட்டானாவன், 15000 அப்படி சேர்த்துருக்குறானாவன். ஆனால் கண்ணால் வேலைக்கு போகிறதானே காசுலாம் என்னடா செஞ்சு 15000 தான் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்கிறான் அவன் வீட்டையும் பார்த்துக்கணுமா, அந்த காசையும் சேர்த்துக்கணும், காசையும் இடைக்க சேர்த்து வச்சுக்கணும். அவன் வேலைக்கு போனால் பாதிக்காசு வீட்டை, பாதிக்காசு அவன் வந்து சேர்க்கணும், பாதிக்காசு அவனோட கை செலவுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 15000 சேர்த்துட்டான். அதை நான் சொன்ன அவன்ட்ட 15000 சேர்த்துட்டான், இதை கொஞ்சமாக குடண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மொத்தமாக கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் நான் இதையும் செலவழிச்சிருவேடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து எனக்கு பேசுனான், நல்லா செலவழிக்கவே மாட்டேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து எப்படி செலவழிக்க மனசு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவன்கிட்ட கதையை கேட்க ஒரு மாதிரி சோகமாக போயிட்டுது. அந்த ஐடி ஸ்கேமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவன் நல்ல ஜொலியாக இருப்பான், என்ன செய்கிறது இவனுக்காக, அதாவது இவனை ஏமாற்றி விட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டு அவன் ஏதோ பெரிய உத்தம மாதிரி அவன் தெரிகிறான். ஓகே பரவாயில்ல, ஒன்று செய்ய இயலாது, அவன்கிட்ட கதையை விடுங்க.
பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இப்படி அவங்களுக்கு இவங்களுக்குன்ட்டு ஐடி வாங்கி கொடுக்க போனீங்கன்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் தான் மாட்ட வேண்டிய வரும். எதை செய்கிறதா இருந்தாலும் தெளிவாக ப்ரூஃபோடு செய்யுங்க. என்னென்றாலும் ஃபுல் ரெக்கார்டோடு இருக்கணும், எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்கள். யாரோட காய்ச்சாலும் என்ன காய்ச்சாலும் ரெக்கார்ட் முக்கியமாக இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கதைக்கிற வார்த்தையில் கெட்ட வார்த்தை இல்லாமலுக்கு இருந்துக்கணும், பார்த்துக்கொள்ளுங்கள். அதுவும் சுவராக வேணும். கெட்ட வார்த்தை அவன் கதைச்சா ஓகே, நீங்களும் கதைக்கிறதுக்காக அவன் அந்த எட்டிக்கு போட்டியாக கதைங்கன்னு சொல்லலை. சும்மா நார்மலாக நீங்கள் வந்து உங்களோட நியாயத்தை சொல்லி கதைச்சிங்கன்னு சொன்னாலே காணாகுறோம். நீங்கள் வந்து பொலிசில் கொடுத்தாலே காணாகுறோம். பொலிசு என்ன என்ன வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். வேணுண்டா நீங்கள் என்னை ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்டு பொலிஸ் தான், நீங்கள் வந்து என்னை ப்ரைவேட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்கள உங்களுக்கு சின்ன சப்போர்ட் வந்து கொடுக்கலாம், வேண்டாம் சொல்லி செஞ்சு தரலாம். நீங்கள் வந்து ஸ்கேமர் கொஞ்சம் அவங்க வந்து என்ன தான் செஞ்சாலும் எல்லாத்தையும் மாற்றிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. நம்பரை பிடிச்சா நம்பரை மாற்றுவாங்க, இடத்தை பிடிச்சா இடத்தை எப்படியும் போய் இடம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் ஸ்கேமரை பிடிச்சிட்டேன், பிடிச்சும் வேலை இல்லை. என்கிட்ட சொன்னால் அவனுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இதாக கெத்தா மாசாக அவங்க வந்து கதைக்கிற மாதிரி கதைக்கிறாங்க. ஒரு வேலை இல்லை, ஒரு வேலையுமே இல்லை, அப்படி கதைச்சும் ஒரு வேலையுமே இல்லை. ஆனால் என்னோட ஐடியா வந்து ஸ்கேம் ஆகலை இது வரைக்கும். நான் ஒரு தட்டி நான் வந்து ஏமாறவும் இல்லை, ஏமாந்துருந்தேன்னு சொன்னால் அவங்க வந்து செத்துருப்பாங்க. அதனால் நான் வந்து பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா என்ற அப்படி நான் புலிஸுக்கு கேஸ் கொடுத்தாலும் புலிஸுக்கேக்கும் உன்ற பிரச்சனையாக ஆற்ற பிரச்சனை அப்படியே பிரச்சனை பட்டாலும் வர சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பிரச்சனை இது இல்லைன்றால நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் முகம் கொடுக்காமல் இருக்கிறேன். ஆனால் எனக்குன்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு அவங்க வந்து அதுக்கு என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாகனாலும் நான் பார்த்துக்குவேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சின்னாக்கள் தான் இப்படி ஐடி வந்து வாங்கி விற்று கொண்டிருக்கிறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்துட்டு தான் போகிறீங்க, அதான் சுவராக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து குரூப்லேருந்து இன்னும் வரைக்கும் லெஃப்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஐடி சேல் பண்ணுறாங்க கொஞ்சம், அதாவது குரூப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், 1000-900 அப்படின்னு இருக்கும் ஐடி குரூப்புகள். நீங்கள் ஆக்கள் கூடன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் சம்பவம் தான் அதுக்குறவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்புகளுக்கு உட்காரண கொண்டு போய் ஜாயின் ஆகாதீங்க, வெளியே வந்துருங்க ஜாயின். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் 900 பேர் இருக்கிறாங்க அந்த அடமெஃப் குரூப்புலலாம். அதில் என்னோட கொண்டக்கில் இருக்காக்களே கேமுண்டாலே என்ன ஒரு மண்ணுமே தெரியாதவனுங்கெல்லாம் போட்டு அட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சில ஆக்கள் ஃபோனே ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி இதை ஃபோனே இல்லாதவங்க கூட அதில் வந்து அட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபோன் உடஞ்சாக்களெல்லாம் என்ற ஃப்ரெண்டில் கிடக்கிறாங்க. எப்படி அதில் கடைசி 100 பேருக்கு மேலே என்ற கொண்டக்கில் ஃபோன் இல்லாமல், அதாவது அந்த கேமுண்டாலே என்ன மண்ணுண்டே தெரியாத ஆக்களை கூட அட் பண்ணி வச்சுக்கிறாங்க. மிச்சாக்கள் முழு ஒரு என்ன 60 பேர் அதில் என்ற கொண்டக்கில் உள்ள ஆக்கள் தான். நான் ஒரு 5 பேரோ 10 பேரோ தெரியல, நான் அதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நோட்டம்றதுக்காக வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பேர்த்த, ஓகே? எல்லா குரூப்லேயும் இருக்கிறாங்க அப்படி 10 பேர், அப்படி பார்த்துக்கொள்ளுங்க சரியா? கணக்கு பேர் இருக்கிறாங்க, ஆனால் இருந்தும் ஒரு வேலையும் இல்லை. என்ன சொன்னால் ஸ்கேமர் வந்து ஸ்கேம் அடிச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா கணக்கு பேர் குரூப்பில் இருந்து நீங்கள் வந்து சும்மா தான் இருக்கிறீங்க, ஐடி வாங்குகிற மாதிரி இல்லை. ஆனால் சிலாக்கள் வாங்குறீங்க, அந்த சின்ன பொடியங்க தான் ஆக்கள் ஆறு எவருன்னு தெரியாதாக்கள் போய்ட்டு வாங்குறீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளுங்க சரியா? ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் அடிச்சுட்டே இருப்பான், அவன் நிப்பாட்டே மாட்டான், அவன் எப்படியாவது அடிச்சுட்டே இருப்பான். அவனோட கதைக்கு அவன் சொல்கிறான் சிங்கிளாக பிளேஸ் மட்டும் ஸ்கேம் அடிக்கிறாங்க, நாங்கள் அடிக்கக்கூடாதான். அவன் என்ன செஞ்சால் தான் நமக்கு என்ன? சரி பரவாயில்ல, ஓகே. அவன் கேட்குறான், அவன் கேட்ட கேள்வி தான் எனக்கு மண்டையிலே உறுத்திட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் குரூப்பில் தயவு செய்து குரூப்பில் இருந்தால் வெளியே வந்து துளைங்கடா. இப்போ உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் சொல்லி தெரியலை இன்னும் உங்கள் ஒருத்தருக்குமே. ஒரு சின்ன ஒரு காசு விஷயம் தான் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையாகுதுன்னு. சரியா பரவாயில்ல, இருக்கிற ஆக்கள் எல்லாம் வெளியே வந்து கொள்ளுங்க குரூப்பை விட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் யாருக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் வந்து பயம் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பெரிய ஆக்களுக்கு முதல்ல தெரிவிங்க சரியா? ஓகே, பாய்.